இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேது நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும், அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வந்ததுன்னா உங்கள் கூட 3 வருஷம் ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு கொடுத்த புதியுகம் டிவிக்கும், நமது அன்பார்ந்த அத்துணை நேயர்களுக்கும், 2019-20-21 நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக எடுத்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, நிறைய கற்றுட்ருக்கேன்னு சொல்லி என்னை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய அத்துணை அன்பான ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் நண்பர்களே. ஓகே, அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கேள்வி கேட்கறதுக்கு முன் நீங்களே உங்களை நன்றிகளை தெரிவிச்சிருக்கீங்க. எங்கள் சார்பாக உங்களுக்கான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். 3 வருடம் இந்த பயணம்னு சொல்லியிருக்கீங்க. ஆடி பெருக்கில் தொடங்கி இருக்குன்னு இருக்கீங்க. பொதுவாக ஆடி பெருக்கு அன்னைக்கு எது தொடங்கினாலும் நல்லா பெருகி வரும்ன்றது மக்கள் நம்பக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செஞ்சு இந்த நாளை தொடங்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆடி பெருக்கோட மகத்துவத்தை சொல்லுங்க, அதே போல் எப்படி வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அதை பற்றியும் சொல்லுங்க சார். ஷோர் மேம். முதல்ல உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம அந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம பண்ணும்போது முதல்ல அறிமுகப்படுத்தினதும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொன்ன கிருத்திகா மேடம்க்கும் நன்றி, உள்ள அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. ஏன்னா என்னையும் அழகாக காட்டி மக்கள்கிட்ட காட்டக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அது பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. பெருக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னா அது எல்லா விதமான வளர்ச்சிகளையும் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பத்தான ஒரு விஷயம். அந்த வழிபாடுகளுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு கடக மாதம். இந்த கடக மாதத்தில் வந்து அம்பாளை நம்ம வழிபடும் பொழுதும் குல தெய்வத்தை வழிபடும் பொழுதும், எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் குல தெய்வத்தை நம்ம வழிபடும் பொழுது தான் அதில் வந்து ஒரு பூர்த்தி ஆகுதுங்கிற உண்மை. அந்த வகையில் நம்ம அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது, இப்போ நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க, கரூர் பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக வந்து காவேரி கரையில் வந்து அம்பாளை பண்ணிவிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, சூரிய பகவானை கும்பிட்டுட்டு, தாலி மாத்திர விஷயங்களும், அதே போல் புது தம்பதிகளாக இருக்கிறவங்களும் அன்னைக்கு வந்து சுவாமி கும்பிட்றதும் ஒரு பழமையான ஒரு பண்பாடுங்க, நம்மளோட பண்பாடுகள். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஆடிப்பெருக்கு அதுவுமா வந்து சுமங்கலி பெண்களுக்கும் சரி, அதே மாதிரி பெண்களுக்கு குறிப்பாகவும் சரி, அதில் வந்து பூஜைகள் நம்ம செய்கிறதும், அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து பண்ணுறதும், கூட்டு பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய விஷயங்களும், குலதெய்வத்தை முன்வைத்து, அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை முன்வைத்து நீங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் பூஜைகள் செய்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதில் குறிப்பாக இன்கேஸ் உங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடு மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும், சமயத்தில் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது அடியேனோட வந்து அனுபவபூர்வமான உண்மை. நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையணும், எப்போ வந்தாலும் சமயத்திலலாம் உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் தாய் சமயபுரத்தாளை நம்புங்க அப்படிங்கும்போது, சமயத்தில் வந்து காப்பாள் சமயபுரத்தாள், அதே மாதிரி வெற்றியை மட்டுமே அள்ளித்தருவாள் துர்கை அம்மன், சரிங்களா? இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மைகள் அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போதும், அன்னைக்கு நீங்கள் பூஜைகளில் வந்து சமயபுர மாரியம்மனோட வழிபாடுகளை செஞ்சுக்கிறதும் மனசார நினைக்கலாமா? அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன நிறைய அன்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, அவளை அம்மா அப்படின்னு கூப்பிட்டிங்கனாலே வந்து நிற்பா. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் குறிப்பாக அவள் அந்த அம்பாளையும் அவன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவள் அவ்வளோ அவள் வந்து அன்பானவள். அந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டே வரும்பொழுதும் மிகப்பெரிய வெற்றிகளும் நல்ல ஒரு செல்வ வளமும் கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? காயத்ரி, நான் வந்து கர்நாடகாலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே காயத்ரி, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் கேட்குறேன். ஓகே, உங்கள் பிறந்த தேதி என்னம்மா? தேதி 1/12/1985. ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மிதுன ராசி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், லக்னம் துலா லக்னம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்க. காலை வணக்கம் காயத்ரி மேடம், நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம் சார், உங்க நிகழ்ச்சிகள்லாம் பாக்குறேன் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நன்றிம்மா, இறைவனுக்கு தான் அந்த புகழ் போகும். சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா சார். சார் இல்ல சார், எனக்கு கொஞ்சம் வருஷ காலமாவே உடம்பு கொஞ்சம் உடல் ரீதியா ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். இப்ப கொஞ்சம் அதிகமா அது தெரியற மாதிரி இருக்கு சார். என்னால அது வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் என் ஜாதகத்துல இருக்கா சார்? சரிம்மா, இப்போ இது இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இதை வச்சு பார்க்கும்பொழுதுமா, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு தன்மையில் உள்ள ஒரு பெண்மணியாக தான் இருக்கணும். அதாவது எது இருந்தாலும் ஆமா இல்லைன்னு அப்படி பேசக்கூடிய தன்மைகள் இருக்குமா? வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது யாரை வணங்கணும்னா திருச்செந்தூர் முருகனை நினைக்கிறதும், அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மனசார நினச்சிக்கிறதும் நல்ல பலனை கொடுக்குமா? ஜாதகத்தை இந்த கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா ஃபுல் பலன் வராதுமா? அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு சரியாகுமா? அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது புதன்கிழமை மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மீனாட்சி அம்மனை மனசார வழிபடுங்கம்மா. நீங்கள் ஒரு ஞானமான ஒரு பெண்மணியாக தான் இருக்க முடியும். நல்லபடியாக பண்ணுங்கம்மா, கூடிய சீக்கிரம் சரியாயிடும்மா. இறைவனை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் ஆக்கிடுவார், நோய்களையும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் ஆக்கிடுவாங்க. ஆடி பெருக்கில் வந்து நல்லபடியாக அம்பாளோட வழிபாடு செஞ்சுட்டே வாங்கம்மா, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், நான் குணசேகரன், திருப்பத்தூர் மாவட்டத்துல பேசுறோம். ஓகே ஐயா, இது யாருக்கான கேள்வி? திருப்பத்தூர் மாவட்டம், எங்க பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவரோட பிறந்த தேதி என்ன? 14/11/2000. ஓகே சார. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? ரிஷப ராசி. நட்சத்திரம் வந்து மிருகா சிரேஷ்டம். லக்னம் தான் தெரியலாம். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம் சார். ஐயா காலை வணக்கம். குணசேகரன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. சரி, என்ன கேள்வி கேட்கலாம் ஐயா? பையன் வந்து படிக்கிறான், காலேஜ் படிச்சிருக்கிறான். சரி சரி, அதாவதுங்க ஐயா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது எப்பயுமே ராகுகால நேரத்திலும் சரி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் சரி இதுல நீங்க வந்து விடாம வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்க வேண்டிய ஜாதகமாகத்தான் ஐயா இருக்கணும். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் சொல் பேச்சை உடனடியாக கேட்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஹாரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம், அதை வந்து ஆட்டுவிக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜாதகத்தில் உறுதியாக இருக்கும். இதை நீங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரிடம் போயும் பார்த்து அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் துர்கா தேவியை வழிபட்டுட்டே வர்றதும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஐயா. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அடுத்த லெவலில் வரக்கூடிய காலங்களில் வந்து இது ஒரு சில பரிகாரங்கள் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இப்போ நான் சொன்ன சம்பந்தமாக சொல்லுவாங்க. அது சொல்கிறத வந்து வழிபாடுகள் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஐயா, நல்லபடியா இருப்பார் ஐயா. நன்றி. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ரேவதி மேம், நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாங்க மேம். உங்க பிறந்த தேதி என்னமா? என்னுடைய பிறந்த தேதி 2/7/1989ங்க மேம். ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? நம் ராசி மட்டும் தான் தெரியும், துலாம் ராசி லக்னம்லாம் தெரியாது மேம். ஓகேமா, பேசலாம். சார் இணைப்பில் தான் இருக்கு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம் சார, நல்லா இருக்கேங்க சார். உங்களுடைய புதுயுகம் சேனல்ல வர எல்லா இதுவுமே நான் பாப்பேங்க சார், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் அது. ரொம்ப நன்றிம்மா, அது வந்து எங்கள் புதுயுகமில் வரக்கூடிய அத்துணை நபர்களோட திறமைகள் சார்ந்ததுமா, அதனால உங்கள் சார்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேம்மா. இப்போ உங்கள் கேள்வி கேட்கலாமா? சார், நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன் சார், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா சார்? சரிம்மா, இப்போ இந்த ஜாதகத்தோட தன்மையை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது துலா ராசி, மித்த எந்த விஷயமும் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, லக்னம் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா, சரிங்களா? அப்படிங்கும் பொழுது இப்போ இதை வைத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக வந்து இப்போ நடக்கக்கூடிய காலங்களில் அடுத்த வருடத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா, உறுதியாக நடக்கும். இதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா நரசிம்மசுவாமி. நரசிம்மசுவாமிக்கு மறுநாள் கிடையாதம்மா. அப்படிங்கும்போது சாயரட்சை தாந்திரிகம்னு சொல்லுவோம், சாயரட்சைங்கிறது ஈவினிங் நேரத்தில் பண்ணக்கூடிய வழிபாடுகள்மா. இந்த ஈவினிங் நேரத்தில் 5-6 நேரத்தில் வந்து நரசிம்மசுவாமியை நினச்சிக்கிறது ஃபஸ்ட்டு, நீங்கள் உக்ர நரசிம்மசுவாமியை நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறம் அது நடுநிலையில் நிற்கணும். இந்த கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் உங்கள் வீடு இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சாமிக்கலாம். அப்படிங்கும் பொழுது நேராக நின்றுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ர நரசிம்மரை மனசார நினச்சிட்டு அப்புறம் நிலைக்குள்ளே வந்துட்டு யோக நரசிம்மரை மனசார நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் நீங்கள் செய்யும் பொழுது அதுக்குள்ள வழிபாடு
ஏற்பாடுகள் பண்ண பண்ண மாற்றம் வரும். உறுதியாக உங்க ஜாதகத்தை போய் பார்த்தாதாமா தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். நல்ல ஜோதிடரை போய் பார்த்து வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மாற்றம் கிடைக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. பொதுவாக பெரியவங்க கிட்ட வாழ்த்து வாங்கும் போதும் சரி, என்னதான் சொன்னாலும் முதல்ல சொல்லக்கூடிய தனம் தானியம் சம்பத்தோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. தனம்ன்றது வந்துட்டு இப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. எல்லாருமே ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணுன்ற ஆசை தான் இருக்குது. அதிக பணம் வச்சிருக்கவங்களுக்கும் மேற்கொண்டு பணம் சம்பாதிக்கணும், இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கணுன்ற ஆசை இருக்குது. பணத்துக்காக டெய்லி அன்றாட வாழ்க்கையில் போராடுறவங்களுக்கும் பணம் வேணுன்ற எண்ணம் இருக்குது. இந்த தனம் நல்ல சௌபாகியத்தோடு இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை ஃபாலோ பண்ணும் சார்? ஷோர் மேம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தன தானிய செல்வங்கள்னு சொல்லும் பொழுது இதில் நான் சொல்லிடுறேன், இந்த ஆடிப்பெருக்கில் வந்து போன வருஷம் நம்ம செய்த மாதிரி நம்ம வந்து ஒரு பூஜைகள் நம்ம பண்ணுறோம். இதில் நம்ம புதுயுகம் நேயர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யார் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய பெயரும், அதாவது இந்த குடும்பம்னு நான் சொல்லக்கூடியது வந்து நீங்கள், அதே மாதிரி உங்களுடைய கணவர், அதே மாதிரி உங்கள் குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள். அதில் வந்து போன தடவை பண்ணும்போதெல்லாம் ஒரு 16-17 பேர் குடும்பத்தில் கொடுத்தீங்க, அவ்வளோ சங்கல்பங்கள் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நான் காசு வாங்கிலாம் பண்ணுறது இல்லை நண்பர்களே, உங்களுக்கு தெரியும். போன வருஷம் ஜாயின் பண்ணவங்களுக்கு விருப்பப்படுறவங்க கீழே 8110933000 திருப்பியும் சொல்கிறேன், 8110933000 அது மட்டும்தான் வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு இந்த மாதிரி சங்கல்பத்துக்கு சேர்த்துக்கணும் ஆடி பெருக்கு இதுக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பூஜைகள் பண்ணும்போது யாரெல்லாம் லைவில் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கல்பங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பிரசாதங்கள் அனுப்பிடுவோம். விருப்பப்படுறவங்க சென்னை திருச்சியில் வந்து பண்ணவங்க டைரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சேர்ந்துக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சில சங்கல்பங்கள் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு அந்த சில பொருள்களும் அனுப்புவோம். அதில் மாங்கல்ய விஷய சம்பந்தமான விஷயங்களும் சில விஷயங்களும் அனுப்பி வைப்போம். அது உங்களுக்கு போன தடவை அனுப்பிச்ச மாதிரியே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ மேடம் கேட்ட மாதிரி இந்த தனதானியம்னு சொல்லும் பொழுது ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது தனஸ்தானம்னு சொல்லி உண்டுங்க, அது ரெண்டாவது ஸ்தானம்னு உண்டு. அப்போ அந்த தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க தனஸ்தானம் மட்டுமே காப்பாற்றுமா அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு உண்டுங்க. அப்போ அந்த தனஸ்தானத்தை வரக்கூடியதுக்கு அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லும் பொழுது பித்ருக்கள் செய்த பாவ புண்ணியங்கள் கணக்கு தான். தீதும் நன்றும் பிறர் தர வராங்க, அதே மாதிரி பெரியவங்க செய்த விஷயங்கள், அது தீதும் நன்றும் பிறர் தர வரான்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அது சஞ்சித கர்மாவை குறிக்கும், நம்ம செய்த பாவ புண்ணியங்களை குறிக்கும். அதே போல் நம்ம வந்து பித்ருக்கள்னு வரும்பொழுது அவர்கள் செய்த விஷயங்களுக்கும் நம்ம தான் பொறுப்புங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் நம்ம அடுத்தது வரும்பொழுது அந்த தொழில், எந்த விதமான தொழில் நம்ம பண்ணுறோங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கணும். அந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும். அதே மாதிரி சில ஜாதகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனஸ்தானமும் சரி, அதே மாதிரி வந்து தொழில் ஸ்தானமும் சரி, லாபஸ்தானத்தோட தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சில ராஜயோகமான அமைப்புகள் ஏற்பட்டுரும். அப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் நான் டீட்டெயிலாக உள்ளே போக விரும்பலை, பட் இருந்தாலும் நான் அன்பான நேர்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே கிரகசாந்தி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கிரகசாந்தி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுன்னா நவகிரக சாந்தி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோமங்கள் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குருவை ஒரு தடவை கேட்டுக்கிறதும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர், உங்களுக்கு பிடித்த குடும்ப ஜோதிடரை போய் பார்த்துட்டு நவகிரக சாந்தியை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள பிரீத்தி, அதாவது நவகிரக பிரீத்தி ஹோமங்கள் செஞ்சுக்கிறதும், அதை விடாமல் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்கான யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா சாந்தி பண்ணிட்டீங்கன்னா கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கும் பொழுது அந்த கெட்டவர்கள் கெட்டு போகணும். அப்போ அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் அது உங்களுக்கு யோகங்களை கொடுக்குங்கும் போது அந்த இடத்துல சாந்தி பண்ணிட்டீங்கன்னா சில பிளானட்ஸ் வந்து காப்பாற்றக்கூடிய பிளானட்ஸையும் சாந்தி பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுங்கிறனால பிரீத்திகள் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது மேடம் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும்பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பையனுக்கு பார்க்கறோம், மதுபாலன். ஓகே சார், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து மேடம். ஓகே, உங்க மகனோட பிறந்த தேதி என்ன சார்? தேதி, பிறந்த தேதி 25/9/1989. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? கடக ராசி, ஆயுள் என்ன சார்? ஓகே சார், பேசலாம். காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். திருச்சியில எங்க இருக்கீங்க? திருச்சியில நாங்க தோகுடி பக்கத்துல இருக்கோம் சார். சரி, கேட்கலாம் சார் உங்க கேள்விய. உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, ஹலோ, உங்க கேள்வி என்ன சார்? ஹலோ சார், நீங்க இணைப்பு தான சார் இருக்கீங்க? கேள்வியை கேட்கலாம். பையனை கல்யாணம் ஆக முடியுது. சரி, நிறைய ஜாதகம் வந்திருக்கு.
அதான் பையனுக்கு ஜாதகம் கம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நிறைய ஜாதகம் வருது, அது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஐயா, அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, ஜாதகத்தில் கர்மதோஷம் உண்டு, அந்த கர்மதோஷத்தை போக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் கோயிலில் விடாமல் நீங்கள் திங்கக்கிழமை வழிபாடு செய்யுங்க. ஆடிப்பெருக்கில் திருச்சியில் தான் இருக்கீங்க, சமயபுரம் மாரியம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் கலர் துணியில் உங்கள் குலதெய்வமும் அம்மன் சார்ந்த தெய்வம் தான், அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. கூடிய சீக்கிரம் அது நல்லபடியாக அமையும், அமைஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமா, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு தனம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். ஒரு சிலர்கிட்ட நல்ல பணம் இருக்க மாதிரி இருக்கும், நிறைய பண வரவு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது லாஸ் ஆகிறதுக்கான காரணம், ஃபினான்ஷியலான லாஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? கரெக்ட் மேம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம மேடம் கேட்ட மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது, இப்போ நான் சொன்ன கணக்குகள் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே ஸ்தானங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2, 5 அதே மாதிரி 9, 11, 10 இந்த காலங்களில் வரும்பொழுது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில சேர்க்கைகள்னு ஒன்று இருக்குங்க. குருவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சேர்க்கையோ, இல்லை சனீஸ்வர பகவானும் சந்திரன் சேர்க்கையோ, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது, இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் வரும்பொழுது என்ன ஆகும்னா அவங்க வந்து பேராசைப்படுவாங்க, நல்லா வந்துடணும்னு நினச்சி முதலீடு போடுவாங்க, லாஸ் ஆகிடும். இப்போ இது எல்லாமே ஜாதகத்தில் தெரியுமா? 100%க்கு 100% தெரியும் நண்பர்களே. அதே மாதிரி சில பேருக்கு வந்து தப்பான குருமார்கள் வந்து அமைஞ்சிருவாங்க. தப்பான குருமார்கள் அமைஞ்சிருவாங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம போகும்போதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க, அப்படிங்கும் பொழுது அவங்கெல்லாம் பொய் பொய்யாக பேசுகிறாங்க. பொய் பொய்யாக பேசுகிறாங்கன்னா தப்பான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் போய் மாட்டிக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு இதில் போய் பார்த்தேன், பார்த்தா வீடு ஃபுல்லாக அவங்க சுற்றி இது இருக்குது, டிச் வாட்டர் இருக்குது, அந்த டிச் வாட்டருக்குள்ளே பார்த்தா தகடு தகடாக பதிச்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது தவறான குருமார்கள் வரணுங்கிறது அவங்க விதி. என்னங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அது ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதில் பண்ணுறோம், நம்ம கிராவிட்டி பவரை உள்ளே கொண்டு வரோங்கிறாங்க. அப்போ இது வந்து யந்திரம், நம்ம இதுலேயே எக்ஸ்பர்டைஸாக 5 தலைமுறையாக இருக்கும். மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சாஸ்திரம். அப்போ இது எதுக்காகுது? இப்போ ஒரு தவறான இவர்கள், அதாவது தவறான நபர்கள்ட்ட போய் மாட்டிக்கும் பொழுது, இது எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும் பொழுது, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை வந்து சுவாமி கோயிலுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணக்கூடிய விஷயங்கள், காமாட்சி அம்மன் கோயிலில் பண்ணக்கூடிய விஷயங்கள், பெரிய பெரிய மகான்கள் நம்பி பண்ணக்கூடிய விஷயங்கள், அது வந்து ஒரு ஒரு தரமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த சாக்கடையில் கொண்டு போய் வைக்கிறது, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது, அதை அசிங்கப்படுத்துறதுங்கிறது வந்து அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வருமே ஒழிஞ்சு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வராது. அப்படி யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகளும் சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணணுமே ஒழிஞ்சு அதை சாக்கடைக்குள்ளே வைக்கிறதோ இல்லை அதை நோண்டி கீண்டி வைக்கிறதோ இது பண்ணக்கூடாது. அப்போ இதுதான் நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி விஷயங்கள் பூஜைகளும் அந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பூஜைகள்லாம் நல்ல குருமார்கள்ட்ட போய் தெரிஞ்சுட்டு, நல்ல ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுட்டு, தேவையில்லாத விஷயங்களில் குழப்பிக்காமல் நல்லபடியாக பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் திண்ணமான கருத்து அன்பர்களே. ஓகே சார். சார் வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஷோர். இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம், சென்னை திருச்சியில் பண்ணுறோம். விருப்பமாக இருக்கவங்க திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வரும். இதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து லீமெரிடியனில் தான் நம்ம தங்குவோம். ஒருவேளை வேணும்னு ஆசைப்படுறவங்க முன்னாடியே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா போன தடவை நீங்கள் பிளேஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன். விருப்பமாக இருக்கவங்க பிரையாராக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பெய்டு கன்சல்டேஷன் ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் இலவசமாக வேணுங்கிறவங்களும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் 8110933000 இலவச ஆன்மீக தகவல் வேணும் கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுப்போம். யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் சேனலும் நீங்க விருப்பமா இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அதுலயும் நிறைய ஆன்மீக தகவல்களும் தினசரி பஞ்சாங்க விஷயங்களும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கலாம்ங்கிற விஷயங்களும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிக்கும் உங்களுடைய பெருத்த ஆதரவு என்னைக்குமே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நண்பர்களே. நன்றி.